முன்னொரு காலத்தில் ஒரு ஊரில் ஒரு பெண்மணி ஒருத்தங்க வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. அந்த பெண்மணி ரொம்ப சாஃப்ட் ஹார்ட்டட் பர்சன், எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப அன்பாக இருப்பாங்க, எல்லாருக்கிட்டையும் ரொம்ப மரியாதையாக தான் நடந்துக்குவாங்க. ஆனால் என்னென்னா, இவங்க மனசுக்குள்ளார ஒரு தீராத குறை ஒன்று இருந்துச்சு. அது என்னென்னா, என்னதான் இவங்க ரொம்ப அன்பாகவும் ரொம்ப பண்பாகவும் இருந்தாலுமே, ஒரு சில சூழ்நிலைகளில் மற்றவங்க எல்லாருமே இந்த பெண்மணியை இக்னோர் பண்ணுற மாதிரி இவங்க ஃபீல் பண்ண ஆரம்பித்தாங்க. இதனால் என்னாச்சுன்னா, அவங்க மனசுக்குள்ளார ஒரு விதமான கவலை இருந்துக்கிட்டே இருந்துச்சு. நம்ம என்ன தான் அன்பாக இருந்தால் கூட நம்மளை பல பேர் வந்து இக்னோர் பண்ணுறாங்களே, நம்மளை வந்து தனிமைப்படுத்துகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் அவங்க ஊருக்கு ஒரு ஜென் குரு ஒருத்தர் வராரு. எல்லா மக்களுமே அந்த ஜென் குருவை போய் மீட் பண்ணுறாங்க, அவர்கிட்ட எல்லா விஷயங்களையும் பேசுகிறாங்க. இந்த பெண்மணியுமே போயிட்டு அந்த ஜென் குருவை மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணிவிட்டு, ஐயா, என் மனசுக்குள்ளார ஒரு தீராத கவலை ஒன்று இருக்குது. அது என்னென்னா, நான் எல்லாருக்கிட்டுமே நல்ல விதமாக தான் பழகிறேன், எல்லாருக்கிட்டையும் நல்லா தான் பேசுகிறேன், ரொம்ப அன்பாக தான் இருக்கிறேன். ஆனால் மற்றவங்க என்கிட்ட அந்த மாதிரி இருக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு சில சூழ்நிலைகளில் என்னை வந்து தனிமைப்படுத்திடுறாங்க. நான் ரொம்ப தனிமையாக இருக்கிற மாதிரியும், மற்றவங்க எல்லாருமே என்னை வந்து இக்னோர் பண்ணுற மாதிரியும் நான் ஃபீல் பண்ணுறேன். இதுலேருந்து எப்படி விடுபடுறதுங்க ஐயா, தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண்மணி அந்த சென் துறவிக்கிட்ட கேட்குறாங்க. இது எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருந்த அந்த சென் குரு, சரி வாமா அப்படியே நடந்துக்கிட்டே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆற்றங்கரையோரமாக அப்படியே நடந்துக்கிட்டே இருக்காங்க. அப்படியே பேசிக்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் அந்த பெண்மணி சொல்கிறாங்க, ஐயா, நான் செய்கிற எந்த ஒரு விஷயத்துக்குமே மற்றவங்க யாருமே என்னை வந்து அப்ரிஷியேட் பண்ண மாட்டேங்கிறாங்க, இது என்னை ரொம்ப துன்புறுத்துதுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது அந்த சென் குரு எதுவுமே பேசாமல் ஒரு சின்ன கல் எடுத்து அந்த ஆற்று தண்ணியில் அப்படியே வீசுகிறாரு. அந்த ஆறு பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்குது, சின்ன சலனம் கூட இல்லாமல் ரொம்ப அமைதியாக ஓடிக்கிட்டுருக்கு. இவர் போட்டு அந்த கல் பார்த்திங்கன்னா அந்த ஆற்றில் விழுந்து அப்படியே கீழே முழுக ஆரம்பிக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி காடியில் போயிடுச்சு. இப்போ அந்த பெண்மணிக்கிட்ட அந்த சென் குரு கேட்குறாரு, இங்கே பாருங்கம்மா, இப்போ நான் அந்த கல்லை எரிஞ்சேன்ல, இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த பெண்மணி சொல்கிறாங்க, ஐயா, நீங்கள் அந்த கல்லை எரியும்போது அந்த கல் அந்த அமைதியாக இருந்த அந்த தண்ணியை வந்து டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. அந்த கல் விழுந்த இடத்துல அந்த அலைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது அப்படியே வட்ட வட்டமாக அங்கேருந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. அந்த கல் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே முழுகி அந்த ஆற்றோட அடியில் போய் சேர்ந்துருச்சுங்க ஐயா, இதுதான் நான் பார்த்தது, இதிலேருந்து நான் என்ன கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி கேட்குறாங்க. இப்போ அந்த சென் குரு சொல்கிறாரு, இங்கே பாருமா, இது போல் தான் அவனுடைய வாழ்க்கையுமே. இப்போ அந்த கல்லை போட்ட உடனே அந்த அலைகள்லாம் உருவாச்சு பார்த்தியா, அந்த அலைகள் அப்படியே அந்த அதோடய வழியில் இருக்கிற எல்லா பொருட்களுமே அப்படியே தொட்டுக்கிட்டு அப்படியே போய்கிட்டே இருந்துச்சு. அமைதியாக இருந்த அந்த இடத்துல அந்த அலைகள் வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸை ஏற்படுத்திச்சு. அதுபோல தான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ மற்றவங்களுக்கு செய்கிற நன்மைகள், மற்றவங்கக்கிட்ட நீ நல்லபடியாக பேசுகிறது, அன்பாக பேசுகிறது, இது எல்லாமே இந்த உலகத்தில் ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தும். கண்டிப்பாக அந்த அலைகள் மாதிரி அதுவுமே ஒரு விதமான எனர்ஜியை உன் பக்கம் இருக்கிற எல்லாருக்குமே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சென் குரு சொல்கிறாரு. இதை கேட்டுக்கிட்ட அந்த பெண்மணி மறுபடியும் ஒரு கேள்வி கேட்குறாங்க, ஐயா, நீங்கள் சொன்ன அந்த எடுத்துக்காட்டு நல்லா தான் இருக்குது, அந்த அலைகள் மாதிரி என்னுடைய பேச்சிலிருந்து என்னுடைய அன்பிலிருந்து பல நேர்மறையான சக்திகள்லாம் வெளிவரும்னு சொன்னீங்க. ஆனால் என்னென்னா, இப்போ அந்த நேர்மறையான சக்திகளை வந்து யாருமே சரிவர கவனிக்கலை, யாருமே அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணலை அப்படின்னா அதை வந்து நான் எப்படி எடுத்துக்கிறது, இதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் என்ன தான் மற்றவங்களுக்கு நன்மை பண்ணால் கூட மற்றவங்க யாருமே அதை வந்து கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, அதை நினச்சான் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி சொல்கிறாங்க. அதுக்கு அந்த சென் குரு சொல்கிறாரு, இங்கே பாருங்கம்மா, இப்போ நம்ம நடந்து வந்துக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, இந்த வழியில் பல விதமான மரங்கள் இருக்குது, பல பூக்கள் கொடுக்குற மரங்கள் இருக்குது, பழங்கள் கொடுக்குற மரங்கள் இருக்குது. ஆனால் இந்த மரங்களை சுற்றி பல மனிதர்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு சில மனிதர்கள் இந்த மரங்களால் பயனடைகிறாங்க, ஒரு சில மனிதர்கள் இந்த மரத்தை வந்து வெட்டுறதுக்கு துடிக்கிறாங்க. இந்த மாதிரி பல விதமான மனிதர்கள் அங்கே இருந்தாலுமே இந்த மரங்கள் எப்போவுமே வெறுப்பை வந்து உமிழ்றது கிடையாது, எல்லாருக்குமே நன்மை தான் பயத்துக்கிட்டு இருக்குதுங்க. அந்த மரங்களை பொறுத்த வரைக்கும் அந்த மரங்கள் எப்போவுமே ஒரு நல்ல செயலை தான் செஞ்சுக்கிட்டு இருக்குதுங்க. இது போல தான் உன்னோட வாழ்க்கையிலையுமே நீ ஏன் மற்றவங்களோட அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க, மற்றவங்க உன்னை வந்து நல்லா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணங்களை ஏன் நீ வளர்த்துக்கிட்டு இருக்க, உன்னை நீ முதல்ல சரியாக புரிஞ்சுக்க, உன்னை நீ சரியாக ஜட்ஜ் பண்ண ஆரம்பிங்க, உன்னோட வேல்யூ என்ன, நீ இந்த உலகத்தில் எந்த விதமான மாற்றங்கள் ஏற்படுத்துகிற அப்படிங்கிற விஷயங்களை முதல்ல நீ கண்டறிஞ்சிட்டா
அதுக்கப்புறம் இந்த உலகம் என்ன நினச்சா என்ன, இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் என்ன நினச்சா என்ன அப்படிங்கிற அந்த எண்ணம் உனக்கு வரணும். அப்படி வந்தால் மட்டும்தான் நீ கண்டினியூஸாக நீ இந்த உலகத்துக்கு செஞ்சுக்கிட்டு இருக்க இந்த நல்ல விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருக்க முடியும். நீ எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் செஞ்சால் மட்டும்தான் உனக்கான அந்த நல்ல விஷயங்கள் வந்து சேரும். நீ இந்த மாதிரி மற்றவங்ககிட்ட இருந்த இந்த வேலிடேஷன் எதிர்பார்க்கறதுக்கு பதிலாக உனக்குள்ளார நீ இந்த நல்ல விஷயங்களை அதிகப்படியாக உருவாக்கப்பாரு. நீ என்ன நடக்குதோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ண பழகிக்க. மற்றவங்க உன் மேலே வச்சுருக்கிற அந்த அபிப்பிராயம் ஒரு ஒரு சூழ்நிலையை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி உன்னை வந்து நல்லவங்கன்னு சொல்கிறவங்க நாளைக்கு வந்து கெட்டவங்களாக கூட சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீ உன் மேலே வச்சுருக்கிற அந்த அபிப்பிராயம் என்றைக்குமே மாறாது. அதனால் முதல்ல நீ உன்னை வந்து சரியாக கணிக்கப்பாரு. நீ யார் அப்படிங்கிறத சரியாக கணித்து அதுக்கு தகுந்தாப்பில் இந்த உலகத்துக்கு தேவையான விஷயங்களை செய்ய ஆரம்பி. அப்படி செஞ்சினா கண்டிப்பாக நீ இந்த கவலையிலிருந்து ரொம்ப சுலபமாக விடுபட்டுடலாம் அப்படின்னு அந்த சென் குரு சொல்கிறாரு. இது எல்லாத்தையுமே அந்த பெண்மணி ரொம்ப பொறுமையாக கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இது எல்லாத்தையும் கேட்டதுக்கப்புறமா தான் அவங்க மனசுக்குள்ளார ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி வந்திருக்கு. அன்னையிலிருந்து அவங்க அந்த கவலைப்படுறதெல்லாம் விட்டுட்டாங்க. மற்றவங்க என்ன நினச்சா எனக்கு என்ன, மற்றவங்க வந்து என்னை அப்ரிஷியேட் பண்ணணும் கூட அவசியம் கிடையாது. ஆனால் நான் செய்கிற இந்த விஷயத்தை கண்டிப்பாக செஞ்சுக்கிட்டே இருப்பேன். இந்த உலகத்துக்கு கொடுக்க வேண்டிய இந்த அன்பாகட்டும், மற்றவங்களை நல்லபடியாக பேசுகிறதாகட்டும், இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் நல்லபடியாக செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன். இந்த உலகம் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல அப்படிங்கிற அந்த எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. அன்னையிலிருந்து அவங்களுடைய தன்னம்பிக்கை நல்லபடியாக உயர ஆரம்பிச்சிச்சு. மற்ற எல்லா மக்களுக்குமே உதவி செய்கிறதாகட்டும், மற்றவங்ககிட்ட பேசுகிறதாகட்டும், அவங்க மேலே அன்பு செலுத்துறதாகட்டும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே இந்த பெண்மணி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. இனிஷியல் ஸ்டேஜில் எந்த மக்களுமே இந்த பெண்மணியை சரியாக கவனிக்கலை. இவங்க செய்கிற விஷயங்களுக்கு யாருமே சரியாக அப்ரிஷியேட் பண்ணலை. ஆனால் அதை பற்றி எதுவுமே இந்த பெண்மணி கவலைப்படலை. மற்றவங்க இந்த பெண்மணியை பார்க்கணும், இவங்ககிட்ட வந்து பேசணும் அப்படிங்கிற எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் இந்த சமூகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு அவங்க தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. இதனால் என்னாச்சுன்னா அவங்க மனசு இப்போ ஒரு முழுமையான ஒரு ஸ்டேட்டுக்கு வந்துடுச்சு. அந்த கவலைன்றது சுத்தமாக போயிடுச்சு. இப்போ இவங்களோட யூனிக்னஸை நினச்சி எப்போவுமே ரொம்ப பெருமையாக இருந்தாங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க. நாளடைவில் என்னாச்சுன்னா இவங்களுடைய இந்த பண்பு எல்லாருக்குமே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆற்று தண்ணியில் அந்த கல்லை போட்டாங்க பார்த்தீங்களா, அப்போ வந்து அந்த அலைகள் மாதிரி இவங்களுடைய அன்பு வந்து அந்த ஊரில் இருக்கிற எல்லா மக்களையுமே தொட ஆரம்பிச்சிச்சு. இதனால் நாளடைவில் எல்லாருமே இந்த பெண்மணியோட குணநலங்களை பற்றி எல்லாரும் பேச ஆரம்பித்தாங்க. எல்லா மக்களுக்குமே இந்த பெண்மணி ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக மாறிட்டாங்க. இது போல தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் நாம் நிறைய நல்ல விஷயங்கள் செய்வோம். அது நம்ம குடும்ப உறுப்பினர்களுக்காகட்டும் இல்லை மற்றவர்களுக்காகட்டும். ஆனால் என்னென்னா இவ்வளோ செஞ்சுமே நம்மளை யாரும் பாராட்ட மாட்டேங்கிறாங்க, யாருமே நம்மளை வந்து சரியாக கவனிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாரோட மனசுக்குள்ளாருமே இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இன்னையிலிருந்து அந்த எண்ணத்தை தூக்கி எறிஞ்சிருங்க. இங்கே செய்கிற அந்த நல்ல விஷயங்களை பிரதிபலன் பார்க்காம செஞ்சுக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக இந்த சமூகத்தில் அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். உங்கள் வாழ்க்கையிலையுமே அது ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.